மனம் திறந்து பேசுகிறேன் எண் நாற்பத்தி ஒன்று கிறிஸ்து அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் இந்த நாட்களில் அநேக இடங்களில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது எல்லாரும் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் ஆண்களாலே கொடுமைப்படுத்தப்படுகிற பெண்கள் பெண்களாலே கொடுமைப்படுத்தப்படுகிற ஆண்கள் என்றெல்லாம் இந்த சண்டை சச்சரவுகள் பெருகி கொண்டிருக்கிறதே அதிகமாக இந்த நாட்களிலே நாம் கேள்விப்படுகிறோம் பெரிய மாணவர்கள் இப்படிப்பட்ட சங்கார தூதன் வரும்போது வாதை வரும்போது இசுரவேலுக்கும் எகிப்தியருக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குகிறார் இசிறவேலருக்கும் எகிப்தியருக்கும் தேவன் வித்தியாசத்தை எப்படி உண்டாக்குகிறார் ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்களுடைய வீடுகளிலே இந்த வன்முறை அதிகரிக்கும் போது நம்முடைய வீடுகளிலே அன்பு அதிகரிக்கிறது அதான் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது கூடுதலாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஒருவருக்கு அன்பு செய்ய நம்முடைய வீடுகளில் இந்த நாட்கள் அதிகமாக பயன்படும் பெற்றோர் பிள்ளைகளை அறிந்து கொள்ள பிள்ளைகள் பெற்றோரை அறிந்து கொள்ள ஒன்றாக உட்கார்ந்து ஜெபிக்க வேதம் வாசிக்க பேசி மகிழ இந்த நாட்கள் நமக்கு பயனுள்ள நாட்களாக மாறுகிறது இஸ்ரேவேலருக்கும் எகிப்தியருக்கும் இப்படிப்பட்ட வாதைகள் வரும்போது வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் பிள்ளைகளை மிக அன்போடு அவர் விழிக்கிறார் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக் கடவும் வெறும் வேர்ட்ஸ் இல்லை அன்பு மொழிகள் ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்று சொல்லுகிறதுனாலே அன்பு வந்து விடாது சொல்லுங்க ஆனால் அதில் மாத்திரம் அல்ல வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு குறை பிரிய மாணவர்களே அவங்களுக்கு என்ன தேவை என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து அதை உண்மையோடு கூட மன உண்மையோடு கூட மாயமற்ற ஒரு அன்போடு கூட இந்த நாட்களில் நம்ம வீடுகளில் செய்ய கடவுள் இப்படி செய்யறதுனால என்ன நடக்குதா பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இதனாலே இப்படி நாம் அன்பு செய்கிறதுனால அன்பு என்பது கிரேக்க மொழியிலே இட் இஸ் அ கைனட்டிக் வேர்ப் அன்பா யாராலையும் இருக்க முடியாது நான் அன்பா இருக்கேங்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது கணவன் மனைவி இடத்துல அன்பா இருக்கிறதுனால மனைவி இடத்தில் அன்பா இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அன்பு இட்ஸ் அ டைனமிக் வேர்பு இட்ஸ் நாட் அ பர்சிவ் வேர்ப் இட்ஸ் அ டைனமிக் வேர்ப் அன்பு செய்ய வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் பிரியமானவர்களே இதனாலே இப்படி நம்ம அன்பு செய்கிறதுனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்ம சத்தியத்துக்குட்பட்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நாம் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் எப்போ நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள முடியும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யும்போது போது பெரும் வார்த்தையினாலோ நாவினாலோ மாத்திரமல்ல கிரியினாலும் உண்மையினாலும் நாம் அன்பு செய்யும்போது நாம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம் அதே அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியார் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் இப்படி நாம் கணவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மனைவி இடத்தில் அன்பு கூறுகிறபடியால் பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறபடியார் நாம் மரணத்தை விட்டு நீங்கி துன்பத்தை விட்டு நீங்கி அழுகை கண்ணீரை விட்டு நீங்கி மரண வாசனையை விட்டு நீங்கி துர்க்கந்தத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி நீதிமானின் கூடாரத்தில் கேட்கிற ஒரு ஆரவாரம் பிரியமானவர்களே எப்போ நம்ம மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட முடியும் நாம் அன்பு கூறுகிறபடியால் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அன்பு என்று ஒன்று அந்த அன்பு கூறாத நேரத்தில் அன்பு செய்யாத நேரத்தில் நம்ம மரணத்திலே வேதனையிலே துக்கத்திலே பிரிவிலே நிலை கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் எவ்வளவு தூரம் ஒருவரை ஒருவர் மாயமற்ற சகோதர சிநேகத்தோடு கிரியைனாலும் உண்மையினாலும் அன்பு கூற முடியுமோ அவ்வளோவாய் அன்பு கூறுவோம் அப்போது நாம் அவருக்கு முன்பாக நிச்சயித்துக் கொள்ளலாம் நமக்கு பிள்ளை பிள்ளைதான் என்று நம்முடைய இருதயத்திலே நாம் நிச்சயத்துக் கொள்ளலாம் பரிசுத்தாவின் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்மால் அன்பு கூற முடியும் ஜோம் பண்ணுவோமா எங்கள் ஜீவன் இறக்கம் இல்ல தெய்வாதிபதி இப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு எங்களுக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவினால் எங்களை நிரப்பு ஆண்டவர் ஆண்டவரே கண்ட சகோதர அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியா குடும்பங்களை அன்பினாலே நிரப்பும் குடும்பங்களை அன்பினாலே நிரப்பும் குடும்பங்களை அன்பினாலே நிரப்பு ஆண்டவர் அன்பினாலே நிரப்பு ஆண்டவர் அதற்கு குரோதமாய் போராடுகிற எல்லா தீய சக்திகளையும் உங்களுடைய நாமத்தில் அடிமை கடிந்த புறப்படுத்துகிறேன் ஆண்டவர் அன்பினாலே நிரப்பு அன்பினால் நிரப்பு ஆண்டவர் இதனால் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குரியவர்கள் என்று நிச்சயத்து கொள்ள முடியும் ஆண்டவர் அன்பு செய்ய கிருப்பித்தார் குடும்பங்களை ஆசீர்வதி ஆண்டவரே இந்த வாதை நாட்களில் இல்லை எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை ஒன்று பண்ணுகிற தேவன் மற்ற குடும்பங்களுக்கும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் உம்மால் உள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை கட்டளையிடும் நம்முடைய பிள்ளைகள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனிலே இருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே கருவை நம் அன்பிலே நிலைத்திருந்தால் ஜீவனிலே நிலைத்திருக்கிறோம் கத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியிலே சந்திப்பேன் கத்துடைய கிருபை நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்